கண்டிப்பாக ஒரு நங்கை, அதுவும் எங்கள் கலை உலகத்தை சேர்ந்தவர். அவங்கள வந்து மரியாதையோடு நடத்த வேண்டிய முதற்கடமை எங்களுக்கு இருக்கிறது. அதை விட்டுட்டு வெறும் சாதாரண ஒரு ஆண்மகனுக்கே இருக்கிறது என்ற நிலையில் இவர் ஒரு கலைஞராக இருந்து கொண்டு இப்படி பேசியது மிகவும் வருத்தத்திற்குரியது. கண்டிக்க வேண்டியவர்கள் கண்டிப்பார்கள் என்று நான் பாராட்டுக்கள். திமுக தயக்கம் இல்லைங்க, வேலை இருக்குங்க. நான் தான் சொன்னேன், இந்த பல்லாக்கில் நான் பவனி வர விரும்பவில்லை, இந்த பல்லாக்கிற்கு தோள் கொடுக்க விரும்புகிறேன், அதுதான் என் வேலை. இந்த முகங்கள் இன்று தெரியாமல் இருக்கலாம், நாளை இந்த முகங்களை உங்களுக்கு தெரிய வைப்பது என்னுடைய கடமை. அதற்கு என் முகத்தை நான் ஒரு ஒரு ஊபர் டாக்ஸி மாதிரி யூஸ் பண்ணுறேன் அவங்க பயணிக்கட்டும் என்று. நான் இன்னும் அதிக மக்களை நேரடியாக ஒவ்வொரு தொகுதிக்கும் சென்று சந்திக்கும் வாய்ப்பு இது. ஒரு தொகுதியில் நான் நின்றிருந்தேனே, ஆயின் அது தொகுதி நலன் கருதி, சுயநலன் கருதி அந்த இடத்துலேயே தங்கியிருக்க வேண்டியதாக இருக்கும். இது நான் 40 இடங்களுக்கும் சென்று இருமுறையாவது செல்ல வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. அது விமர்சனம், வெற்றிக்கு பிறகு அது பாராட்டாக மாறும். எல்லா அரசியல் கட்சிகளும் வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. நீங்கள் 50 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க 5 வருஷத்தில், அது சாத்தியக்கூடிய அப்படிங்கிறது. ஏன்னா சாத்தியப்பட்டதை மட்டுமே எங்களுடைய பிரகடனத்தில் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். சாத்தியமில்லாத பெருங்கனவுகளை எல்லாம் அவர்களுக்கு காட்டி மயக்க நாங்கள் விரும்பவில்லை. எது சாத்தியமோ அதை மட்டுமே எடுத்து சொல்லியிருக்கிறோம். அதை சொல்வதற்கு முன்னால் பல முறை இது முடியுமா முடியுமா என்று பல வல்லுநர்களிடம் கேட்டு ஆய்ந்த பின்தான் இந்த நம்பிக்கையை மக்களுக்கு நாங்கள் கொடுக்க முன்வந்திருக்கிறோம். ஆம், அது வந்த உடனே நான் மறுபடியும் சொல்றேன். நன்றி. அவர் பிரபலம் ஆவாருங்கிற நம்பிக்கையில் நான் நிறுத்தியிருக்கேன். அவர் வந்து அவர் பெற்றவர்களின் பிள்ளை, அவள் தான் பிரபலமானவர்களின் பிள்ளை. டுடே சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.